ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா பூக்காத ரோஜா செடியில் கூட கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபர்ட்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்ம வேண்டான்னு சொல்லி கிச்சன்லேருந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம தயாரிக்கப் போகிறோம் அதை ஃபர்ட்டிலைசராக மட்டும் இல்லாமல் நம்ம பெஸ்டிசைடாகவும் எப்படி நம்ம பிளான்ட்டுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்த விதமான பூச்சி தாக்குதல் உங்கள் ரோஸ் பிளான்ட்டில் இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க இந்த ஒரு பெஸ்டிசைடே போதும் எல்லா விதமான பூச்சி தாக்குதலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்கள் இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைஃப் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த லிக்விட் ஃபெர்டிலைஸர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான பூச்சி தாக்குதலையும் ரோஸ் ப்ளாண்ட்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மண் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆயிடும் பூக்கள் வந்து சைஸாக சின்னதாக பூக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பெரிய பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கும் நமக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைஸர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிக்விட் ஃபர்ட்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லெமன் பீல்ஸ் மட்டும் தான் வேணும் உங்கள் கிட்டே இருந்தால் சாத்துக்குடி இல்லாட்டி ஆரஞ்சு இதில் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைனா லெமன் பீல்ஸ் மட்டுமே வச்சு நம்ம இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா சூப்பராகவே இருக்கும் இது பார்த்திங்கனா நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் சேர்த்துடலாம் இது ஏர்டைட் கண்டெய்னரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோல் எல்லாமே முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது ஊற வச்சு நம்ம நாலு நாளைக்கு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதில் கேஸ் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம முகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தான் நம்ம அதோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டப்பா ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் வாரத்தில் ரெண்டு முறை யூஸ் பண்ணுங்கள் இல்லை பூச்சி தாக்குதல் இல்லை அப்படின்னாலும் பூக்கள் நிறைய பூக்கணும் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாசத்துல ரெண்டு முறை நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசனில் நம்ம ரோஸ் ப்ளாண்ட்டுக்கு நம்ம எந்த விதமான உரம் கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கான அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமாக வெயில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டுமே யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் கேனுக்குள்ளே சேர்த்துட்டு அதில் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு நாளாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் இதில் மொட்டு வரும்போதே நிறைய வந்து பூச்சிகள் இருந்தது அப்போ மொட்டு வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூக்களோட சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது இப்போ நம்ம இந்த லெமன் பீல் எல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தோடனே நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது இது அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் பாட்டிலுக்குள்ளே சேர்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன ஃபில்ட்ரு வச்சு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரேயர் பாட்டில்குள்ளே நம்ம முந்நூறு எம்எல் வந்து சேர்க்க போகிறோம் இந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு முந்நூறு எம்எல் சேர்த்துட்டு செடி ஃபுல்லாக வந்து நம்ம நினைகிற மாதிரி இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் எந்த விதமான பூச்சி தாக்குதல் இருந்தாலும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆயிடும் செடி ஃபுல்லாகவே நனைகிற மாதிரி நம்ம நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்ருலாம் இது பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ இது இப்போ நம்ம புதுசாக வந்து நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மொட்டுகள் எல்லாமே பார்த்திங்கனா கட்டாயி கீழே விழுந்துருது இதுக்கு நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு விதமான ஃபர்ட்டிலைசர் யூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசரே பார்த்திங்கன்னா இந்த லெமன் பீலோட வாட்டர் தான் நம்ம இன்றைக்கி இதுக்கு ஃபர்ட்டிலைசராகவும் யூஸ் பண்ண போகிறோம் பெஸ்டிசைடாகவும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுறோம் நல்லா ஃபோர்ஸாக அந்த மொட்டுகள் இருக்க பூச்சி எல்லாமே கீழே கொட்டுற அளவுக்கு நம்ம இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம மண்ணில் யூஸ் பண்ணும்போது மண் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக ஆயிடுது மண் ஹெல்தியாக இருந்தாலே செடியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நிறைய முட்டுகள் நிறைய புதிய தழிர்கள் கண்டிப்பாக நம்ம பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கூட நிறைய பூக்கள் நம்மளால் பறிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லா ரோஸ் பிளான்ட்டுக்கும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மண்ணுக்கு நம்ம இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் கலந்துட்டு பெரிய செடிக்கு பார்த்திங்கன்னா அரை மகு சின்ன செடிக்கு கால் மகு மாதத்தில் ரெண்டு முறை பயன்படுத்தலாம் வேர் பூச்சியை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு செடி நல்லா ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம்